2019 செப்டம்பர் 1 நடந்த குரு 4 தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களில் மொதல் 10 வினாக்களில் Part 1, Part 2 வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ 11வது வினாலேருந்து பார்க்க போகிறோம். Part 3 வீடியோவில் அதில் என்ன கொடுத்துருக்காங்க 11வது வினாலன்னா, ஏறு வரிசையில் எழுதுக, 3x4, 1x2, 5x8 அப்படின்னு கொடுத்துட்டு ஏறு வரிசையில் ஆப்ஷன் ஏ பி சி டியில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும்னா என்ன பண்ணணும்னா, பகுதியில் இருக்கக்கூடியதுக்கப்புறம்லாம் மீச்சிமானா எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். 4, 2, 8 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4, 2, 8 மீச்சிமா, 4, 2, 8 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கேன், அடுத்து 2 போட்டிருக்கேன். அப்போ 2, 4, 4, 2, 8 எல்சிஎம் 8 கிடச்சிருக்கு. அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க கேள்வியில் கொடுத்துருக்க நம்பர்ஸை 3x4, 1x2, 5x8 அப்படின்னு வரிசையை எழுதிக்கிட்டு கீழே பகுதியை நம்ம 8 மீச்சிமா கிடச்சிருக்கல 8, அந்த 8 எல்லாத்தையுமே 8 மாற்றிக்கணும். அப்போ தான் எது நம்ம ஏறு வரிசைன்னு எழுத முடியும். ஃபஸ்ட் நம்பரில் என்ன இருக்குது? 3x4 இருக்குது. ஃபஸ்ட்டில் 3x4 இருக்கா? அப்போ 4 எதால் பெருக்கினா 8 கிடைக்கும். 4 2 பெருக்கினா 8, அப்போ மேலேயும் 2 பெருக்கணும். 4 2 பெருக்கினா 8, மேலே 3 2 பெருக்கினா 6, 6x8. அதே மாதிரி 1x2 கீழே 8 மாற்றணும்னா 2 எதால் பெருக்கணும்? 4 பெருக்கணும். 2×4, 8 மேலேயும் அப்போ 4 பெருக்கணும். 1×4, 4, 4x8, 5x8, 8 கீழே இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னது? 6x8, 4x8, 5x8. இதை ஏறு வரிசையில் எழுதுகிறோம். இந்த கிடச்சிருக்க மதிப்புகளை ஏறு வரிசையில் எழுதும் போது கீழே பகுதியில் எல்லாமே 8 இருக்கனால மேலே இருக்க தொகுதியை நம்ம பார்க்கணும். தொகுதியில் சின்ன நம்பர் என்ன இருக்குது? 4. அப்போ 4x8. அதுக்கடுத்து 5 இருக்குது, 5x8. அதுக்கடுத்து 6 இருக்குது, 6x8 ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருக்க நம்பர்ஸை அதோட மேட்ச் பண்ணி எழுதணும். 4x8 நேராக என்ன இருக்குது? 1x2. 5x8 நேரம் என்ன இருக்கு? 5x8. 6x8 நேரம் என்ன இருக்கு? 3x4. 3x4 அப்படின்னு ஏறு வரிசையில் எழுதிட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? 1x2, 5x8, 3x4. அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. 1x2, 5x8, 3x4 அப்படின்றது ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இவ்வளவுதான் சிம்பிளா. பார்க்கும்போது கணக்கு பெருசா இருக்க மாதிரி தெரியும். என்னடா அப்படி பின்னமா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தெரியும். ஆனா செஞ்சோம்னா ஈஸி தான். எப்பயுமே குரூப் பொறுத்த மட்டும் ஈஸியாக தான் இருக்கும் எல்லா சமம். ஆனால் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ அடுத்த சமம் அப்படி தான் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் செஞ்சால் ஈஸி தான். என்ன சொல்லியிருக்காங்க? 12வது சமத்தில் T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. T20 மட்டைப்பந்து போட்டி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒருத்தவங்க விளாட்றாங்க T20 மட்டைப்பந்து போட்டி. மட்டைப்பந்துனா என்னதுன்னா கிரிக்கெட். அப்போ ராசு யார் விளாட்றா? ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு, 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 6 ஓட்டங்களை எடுக்கிறாரு. 50 பந்துகளில் எத்தனை முறை எடுக்கிறாரு? 10 எடுக்கிறாரு. அப்புறம் அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. 6 ஓட்டங்களை பற்றி முத சொல்லிட்டு அதுக்கடுத்து 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான அப்படின்னா இது என்னன்னா விளக்க நிகழ்தகவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றிலிருந்து கழிச்சிடணும். நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சரை ஒன்றிலிருந்து கழிச்சோம்னா எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன, T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 6 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் நம்மளுக்கு தேவையில்லை. 6 ஓட்டங்களை எத்தனை முறை எடுக்கிறாரு? எத்தனை முறை 6 ஓட்டங்களை எடுத்தார்? அதான் நம்மளுக்கு தேவை. 50 பந்துகளை எதிர்கொண்டிருக்காரு. அப்போ 50 என்ன செய்யணும்? கீழே போட்டுட்டு மேலே எத்தனை முறை? 10 10x50 எத்தனை முறை 6 ஓட்டங்களை எடுத்தார்னா 10 6 ஓட்டங்களை, எத்தனை பந்துகளில்? 50 பந்துகளில். அப்போ 10x50 =1/5. 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னு என்னது? 1/5 கிடச்சிரும். நம்மளுக்கு குவஸ்டின் என்னது? 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருக்க நிகழ்தகவு, எடுக்காமல் இருக்க அப்படின்னு ஒன்று வந்துட்டாவே நம்ம என்ன செய்யணும்னா, 1 எப்பயுமே நிகழ்தகவுடைய மதிப்பு என்னது? 1 நம்ம எடுத்த 6 ஓட்டங்கள் எடுத்ததற்கான நிகழ்தகவு என்னன்னு தெரியும், 1/5. அப்போ 1 1/5 கழிச்சோம்னா
அஞ்சு எங்கிட்டு பெருக்குவோமா, அஞ்சு மைனஸ் ஒன்று பை அஞ்சு, அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு, நாலு பை அஞ்சு, நாலு பை அஞ்சு எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷன். கணக்கு பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் செஞ்சோம்னா ஈஸி, நான் ரெண்டு ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து குரூப் ஃபோர் செம்ம பொதுவாகவே டிஎன்பிசியில் எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும், கணக்கை பார்த்து பயந்துடக்கூடாது, செஞ்சோம்னா ஈஸியாக கிடச்சிரும், நம்ம வந்து புரிஞ்சு செஞ்சால் மட்டும் போதும். அதுக்கடுத்து வந்து என்னது, பதிமூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், 38.5 டிகிரி செல்சியஸ், 33.4 டிகிரி செல்சியஸ், 34.7 டிகிரி செல்சியஸ், 35.8 டிகிரி செல்சியஸ், 32.8 டிகிரி செல்சியஸ், 34.3 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்தது அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை. கணக்கு என்னடா டிகிரி செல்சியஸாக கொடுத்துருக்காங்களே, இது என்ன ஃபிசிக்ஸாக இருக்குமோ, இல்லை சயின்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு பயந்துடக்கூடாது. இது என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் சராசரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சராசரி வெப்பநிலை, நிறைய வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. எத்தனை வெப்பநிலை கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 வெப்பநிலை கொடுத்துட்டு அந்த 7 வெப்பநிலைக்கு சராசரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த 7 நம்பரையும் நம்ம கூட்டிக்கணும். புள்ளி எப்பயுமே தசம எண்களாக இருந்துச்சுன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரே மாதிரி எழுதிக்கணும். இந்த சைடு 10ஆம் இடம், 1ஆம் இடம்லாம் கரெக்டாக எழுதி கூட்டிக்கிறோம். என்ன கிடச்சிருக்கு, 244.3 கிடச்சிருக்கு. இது வந்து கூடுதல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எத்தனை நம்பர் இருக்குது, 7 நம்பர்ஸ். அப்போ அந்த கூடுதலை மேலே போட்டு கீழே எண்ணிக்கையை போட்டோம்னா என்ன கிடச்சிடும் நம்மளுக்கு, சராசரி. சராசரியோட ஃபார்முலா என்னது, கூடுதல் பை எண்ணிக்கை. அப்போ 244.3/7 தசம என்ன இருக்கும்போது அடித்து கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடித்து கொடுக்கணும். 7 அடித்து கொடுக்கும்போது மேலே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 24 இருக்கா, 24 வந்து 3 வேளா 21, 21 போச்சுன்னா மீதம் 3 இருக்கும், 34 இருக்கும். 34 7 போட்டோம்னா 5 7 35, அப்போ 4 7 28, 4 7 28, அப்போ 4 போட்டுக்கிட்டேன். இங்கே புள்ளி இருக்கனால நான் புள்ளி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து 28 34 போயிடுச்சுன்னா 6 இருக்கும் மீதம். 34 28 போச்சுன்னா 6 63, 9 7 9 7 63, அப்போ 34.9 ஆப்ஷனில், 34.9 டிகிரி செல்சியஸ் வந்து பி ஆப்ஷன். கணக்கு வந்து நம்மளுக்கு பார்க்க பெருசாக இருக்கும், சராசரி தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஈஸி தான். அதுக்கடுத்த கணக்கு 14ஆவது கணக்கு, ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர், அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டுக்கெழு 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க. மாறுபாட்டு கேளு கொடுத்துட்டாங்க, கூட்டு சராசரி கொடுத்துருக்காங்க, திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரினா எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 163.8. மாறுபாட்டு கேளுனா சிவின்னு வச்சுக்கோ, சிவி ஈக்குவல் டு 3.2. திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க, திட்ட விளக்கம் வந்து சிக்மா கேட்டிருக்காங்க. அப்போ சிவி மாறுபாட்டுகளுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், சிவி ஈக்குவல் டு எக்ஸ் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. மாறுபாட்டு கெழுவுடைய ஃபார்முலா என்னது, சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கணக்கெல்லாம் பண்ண முடியும். ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி சம்லாம் செய்ய முடியும். ஃபார்முலா இல்லாமல் செய்ய முடியாது, என்னடா மாறுபாட்டு கெழு கொடுத்துருக்காங்களே அப்படின்லாம் செய்ய முடியாது. மாறுபாட்டுகளுக்குடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சிட வேண்டியது. சிவி என்னது, 3.2, சிக்மா பை எக்ஸ் பார் என்னது, 163.8 இன்ட்டு 100. நம்மளுக்கு தேவை சிக்மா, சிக்மாவை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா ஈக்குவல் டு 3.2 இன்ட்டு, இந்த 3.2 இதை இங்கே இந்த சைடு கொண்டு போகிறோம்னா இன்ட்டு 163.8 பை இந்த 100 வந்து இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும், 100 ஈக்குவல் டு 3.2 இங்கே 163.8 இருக்குது. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி இருக்கிறனால மேலே கீழே நான் 100 பெருக்கிக்கிறேன். மேலே 100 பெருக்கும்போது மேலே 100 கீழே 100 பெருக்கு. அப்போ மேலே 100 பெருக்கும்போது ரெண்டு ஸ்தானமும் என்னாகும், ரெண்டு ஸ்தானமும் போயிடும். அப்போ முழு நம்பராக கிடச்சிரும், தசம எண் வந்து முழு எண்ணாக எனக்கு கிடச்சிருது. பை கீழே வந்து 10,000 அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்பர் கிடைக்கும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத நம்ம பெருக்கியிருக்கிறோம், அப்படியே பெருக்கி எப்பயும் போல் சாதாரண பெருக்கல் பண்ணி என்ன கிடைக்கிது, 52,416 கிடைக்கிது. அதை அப்படியே போட்டுட்டு பை 10,000 அப்படியே போட்டுட்டோம், 10,000. அப்போ கீழே 4 ஸ்தானம் இருக்கா, மேலே 5 ஸ்தானம் இருக்குது. மேலே 5 ஸ்தானத்தில் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 5.2416. அப்போ 5.24 கீழே இருக்கிறத அடித்து கொடுக்காம 4 ஜீரோ தள்ளி, 4 ஜீரோ இருக்கனால மேலே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன்.
அப்போ 5.24 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி 5.24, அவ்வளோதான். இது வந்து 15வது சம் பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க? ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில், 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க? விகிதம்னால வந்து ஆப்ஷனில் வந்து விகிதமாக கொடுத்துருக்காங்க. 7:4, 6:5, 2:3, 4:7 கொடுத்துருக்காங்க. வயது கணக்குனாவே என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோவில், பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் என்ன வயது கணக்கு வந்துட்டாவே எப்படி பிரிக்க சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பேர் தந்தை மகன் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரீனா உஷான்னு பிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் வயது கணக்குனாவே இந்த சைடு நம்ம என்ன போட்டுக்கணும்? முன்பு தற்போது பின்பு அப்படின்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரீனா மற்றும் உஷாவுடைய தற்போதைய வயதுகள் முறையே. ஃபஸ்ட்டு தற்போது வயது சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம தற்போது காலத்துக்கு வந்துடுவோம். தற்போது காலத்தில் என்ன போடணும்? ரீனாவுக்கு நேராக 24, உஷாவுக்கு நேராக 36 போட்டுட்டோம். எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முன்புல வாங்க, முன்புல வந்து ரீனாவுடைய வயது இப்போ தற்போது 24, 8 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ 24லேருந்து 8 கழிச்சிட்டோம்னா 16. அதே மாதிரி உஷாவுடைய வயது தற்போது 36, 8 ஆண்டுகளுக்கு முன்பு. 36லேருந்து 8 போச்சுன்னா 28. இப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு ரீனாவுடைய வயது 16, உஷாவுடைய வயது 28. என்ன கொடுத்துருக்காங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன எழுதியிருக்கோம்? ரீனாவுடைய வயது 16, உஷாவுடைய வயது 28. அதை தான் எழுத போகிறீங்க. உஷா ரீனா கொஸ்டினை நல்லா பார்க்கணும். டிஎன்பிசியை பொறுத்தளவு சின்ன ஒரு இதில் தான் கொஸ்டினை மாற்றி வைப்பாங்க, ட்விஸ்ட்டு வைப்பாங்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? ரீனா மற்றும் உஷான்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ கீழே வந்து கொஸ்டினில் எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உஷா மற்றும் ரீனா, நீங்கள் எப்பயும் போல் ரீனா மற்றும் உஷான் போட்டு 16:28 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே தப்பாக போயிடும். 16:28 போட்டால் தப்பாக போயிடும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? உஷா மற்றும் ரீனா ட்விஸ்ட்டு வந்து கடைசியில் வைப்பாங்க. ட்விஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சு செஞ்சிட்டோம்னா நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். 25க்கு 25 வாங்குறதெல்லாம் ஈஸி தான். குரூப் 4 பொறுத்தளவு 25க்கு 25 ஈஸியாக வாங்கிடலாம். உஷா ரீனான்னு மாற்றி எழுதிக்கணும். ரீனா உஷான்னு போட்டுறக்கூடாது. ட்விஸ்ட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சு செய்யணும். டைம் போயிட்டே இருக்குது, அதனால் ஃபாஸ்ட்டாக செய்வோன்ட்டு தப்பு பண்ணிட்டு வந்ததுனால ஒரு மார்க் நம்மளுக்கு போயிடும். உஷா ரீனா, உஷா என்னது? உஷாவுக்கு நேரம் என்ன இருக்குது? 28. ரீனாவுக்கு வந்து 16. இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 4வது வாய்ப்பாடில் அடிச்சு கொடுக்கலாமா? 7:28, 4:16, 7:4. இதே இது நம்ம மாற்றி போட்டு தவறாக செஞ்சுருந்தோம்னா, ரீனா உஷான்னு போட்டிருந்தோம்னா 4:7 நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது, டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக போயிடும். அதனால என்ன கொடுத்துருக்காங்க? உஷா மற்றும் ரீனா அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. முதல் வந்து ரீனா மற்றும் உஷா கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம செஞ்ச ஸ்டெப்பை வச்சு நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா மார்க் போயிடும். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து 7:4 வந்து ஆப்ஷன் ஏ. எப்பயுமே டிஎன்பிசியில் 25க்கு 25 வாங்கிடலாம். அதை வந்து நீங்கள் இந்த கொடுத்துருக்க ட்விஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு கணக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்க பெருசாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம்ல T20 அந்த கணக்கெலாம் ஈஸி, ஆனால் பார்க்க பெருசாக இருக்கும். செஞ்சோம்னா ஈஸி, ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். இதை போய் என்ன அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை போட்டுட்டு வரக்கூடாது. எதையுமே செஞ்சு பார்க்கணும். இந்த 2019 நடந்த இந்த தேர்வில், இப்போ நான் நடத்திட்டு இருக்க இந்த தேர்வில் வந்து நான் வந்து 25க்கு 25 அவுட் ஆஃப் வாங்கியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்களும் வாங்க முடியும், உங்களாலேயும் வாங்க முடியும் கண்டிப்பாக. ட்விஸ்ட்டு எங்கே இருக்குது? என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு? டிஎன்பிசியில் எது எந்த இடத்துல வச்சுருக்காங்க அதை மட்டும் பார்த்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் 25க்கு 25 வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும்? கட் ஆஃப் கூடும். மித்ததில் நம்ம படிக்கலைனாலும் தமிழும் மேக்ஸ் மட்டும் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் பாஸ், அதாவது கட் ஆஃப் வந்துடும், நம்மளுக்கு ரேங்க் வந்துடும். அதனால் மேக்ஸில் வந்து கண்டிப்பாக 25க்கு 25 வாங்கணும்னு எய்ம் பண்ணிங்கனாத்தே ஒரு 24, 23 வாங்க முடியும். நீங்கள் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருங்க. நான் நிறைய வீடியோ இன்னும் போடுறேன். இப்போ பார்ட் 3 போட்டிருக்கேன். அடுத்து பார்ட் 4 பார்ட் 5 வந்து 2019 செப்டம்பர் 1 நடந்த வினாக்கள் அனைத்தையும் நம்ம பார்த்துடலாம்.
ஈஸியாக நான் நடத்துகிறது ஈஸியாக இருக்கா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் நான் ஈஸியாக நடத்துகிறேன். நீங்களும் உங்களாலேயும் 25 வாங்க முடியும். ஆல் த பெஸ்ட். ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.